गुड मॉर्निंग स्टूडेंट्स, नाउ वी डिस्कस्ड अबाउट 9th स्टैंडर्ड सोशल साइंस सब्जेक्ट सिविक्स लेसन 2 इलेक्शन पॉलिटिकल पार्टीज एंड प्रेशर ग्रुप्स. ओके, लर्निंग ऑब्जेक्टिव्स ऑफ दिस लेसन टू नो अबाउट द इलेक्टोरल सिस्टम इन इंडिया, टू नो द डिफरेंट टाइप्स ऑफ इलेक्शन इन इंडिया, टू अंडरस्टैंड द मीनिंग ऑफ पॉलिटिकल पार्टी, टू नो द फंक्शंस ऑफ स्टेट पार्टी एंड नेशनल पार्टी, understanding the pressure groups in India. Okay, ஒன்பதாம் வகுப்பு குடுமையில ரெண்டாவது படம் தேர்தல் அரசியல் கட்சிகள் மற்றும் அழுத்த குழுக்கள்னு சொல்லுவோம். இந்த லெசன்ல என்னெல்லாம் பத்தி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல் முறையை பத்தி தெரிஞ்சுக்க போறோம், இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வகையான தேர்தல்கள் பற்றி அறிஞ்சுக்க போறோம், அரசியல் கட்சியுடைய பொருள் என்னன்னு தெரிஞ்சுக்க போறோம், தேசிய கட்சி மற்றும் மாநில கட்சியுடைய நடைமுறைகளை பத்தி தெரிஞ்சுக்க போறோம், இந்தியாவில் இருக்கக்கூடிய அழுத்த குழுக்கள் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேவா? இன்ட்ரடக்ஷன் ஆஃப் திஸ் லெசன். An election is a formal decision making process by which a people choose an individual to hold public office by voting. ஓகே, அதாவது அறிமுகம் அப்படின்னு சொல்லுவோம். தேர்தல் அப்படிங்கிறது தமக்கான பொது சேவகர். ஓகேவா? அவங்க ஒருத்தரை மக்கள் வந்து ஓட்டு, அதாவது வாக்களித்து தேர்வு செய்யக்கூடிய முறை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுதான் வந்து எலெக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். எலக்ட்ரல் சிஸ்டம் இன் இந்தியா, இந்தியாவில் இருக்கக்கூடிய தேர்தல் முறையை பற்றி பார்க்க போகிறோம். த எலக்ட்ரல் சிஸ்டம் இன் இந்தியா ஹாஸ் பீன் அடாப்டட் ஃப்ரம் த சிஸ்டம் ஃபாலோடு இன் யுனைடட் கிங்டம்ஸ். ஓகே, அதாவது வந்து இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய அந்த தேர்தல் முறையை பின்பற்றி தான் இந்தியாவுடைய தேர்தல் முறை அப்படிங்கிறதும் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்தியா இஸ் எ சோசியலிஸ்ட் செக்யூலர் டெமோக்ரட்டிக் ரிப்பப்ளிக் அண்ட் த லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி இன் த வேர்ல்டு. இந்தியா அப்படின்னா ஒரு சோசியலிஸ்ட் அப்படின்னா சமத்துவமான நாடு, செக்யூலர் அப்படிங்கிறது மதச்சார்பற்ற நாடு, டெமோக்ரட்டிக் அப்படிங்கிறது மக்களாட்சி, ரிப்பப்ளிக் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா குடியரசு நாடு அப்படின்னு சொல்லுவோம். லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி இன் த வேர்ல்டு, மிகப்பெரிய அளவில் மக்களாட்சி இருக்கக்கூடிய, உலகத்திலேயே மக்களாட்சி நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நாட்டில் நம்மளுடைய இந்தியாவும் ஒன்று. த மாடர்ன் இந்தியா, த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா கேம் இன் டு ஃபோர்ஸ் ஆன் 26 ஜான்வரி 1950. இந்தியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய 26 ஜனவரி 1950 நம்மளுடைய அரசியல் அமைப்பு சட்டம் அப்படிங்கிறது நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா? இந்த டேவை தான் நம்ம என்னவா கொண்டாடுறோம், ரிபப்ளிக் டே. ஓகே, ஆர்டிகல்ஸ் 324-329 இன் பார்ட் 15 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் மேக் த ஃபாலோயிங் ப்ரொவிஷன்ஸ் வித் ரிகார்ட் டு த எலக்ட்ரல் சிஸ்டம் இன் அவர் கண்ட்ரி. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 15வது பகுதியில் 324-329 வரையில் இருக்கக்கூடிய பிரிவுகளில் கூறப்பட்டுள்ள அந்த விதிமுறைகளை நம்ம பின்பற்றி தான் நம்ம நாட்டுடைய தேர்தல் அப்படிங்கிறது நடத்துகிறாங்க. ஓகேவா? ஆர்டிக்கல் 324 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் ப்ரொவைட்ஸ் ஃபார் அன் இண்டிபெண்டன்ட் எலெக்ஷன் கமிஷன் இன் ஆர்டர் டு என்ஷூர் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் இன் த கண்ட்ரி. நம்மளுடைய அந்த அரசியலமைப்பு பிரிவு 324 படி நாட்டில் வந்து சுதந்திரமான நியாயமான தேர்தலை உறுதி செய்கிறதுக்காக தன்னிச்சையாக வந்து தேர்தல் ஆணையம் அப்படிங்கிற ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு. அட் ப்ரெசென்ட் த கமிஷன் கன்சிஸ்ட் ஆஃப் சீப் எலெக்ஷன் கமிஷனர் அண்ட் 2 எலெக்ஷன் கமிஷனர்ஸ். இப்போ தற்போது வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையத்தில் ஒரு தேர்தல் தலைமை ஆணையர் அப்படின்னு இருப்பாங்க, மற்றும் 2 தேர்தல் ஆணையர்கள் அப்படிங்கிறத உள்ளடக்கியிருக்கும். ஓகேவா? த பார்லிமெண்ட் மே மேக் ப்ரொவிஷன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஆல் த மேட்டர்ஸ் ரிலேட்டிங் டு எலெக்ஷன் டு த பார்லிமெண்ட் இன்க்ளூடிங் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் எலக்ட்ரல் ரோல் த டெலிமினேஷன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷனல்ஸ் அண்ட் ஆல் த மேட்டர்ஸ் நெசசரி ஃபார் செக்யூரிங் தயர் டியூ கான்ஸ்டியூஷன்ஸ். ஓகேவா? அதாவது பாராளுமன்ற தேர்தல் அப்படிங்கிறது சம்பந்தமாக வாக்காளர்களுடைய பட்டியலை தயாரித்தல், அப்புறம் தொகுதிகளை வந்து வரையறை செய்தல், இதெல்லாம் வந்து அரசியலமைப்பில் வரையறுக்கப்பட்ட மற்ற எல்லா விவரங்களையும் பெறுவதற்கான சட்டங்களை வந்து நாடாளுமன்றத்தில் நாம் இயற்றலாம். த ஸ்டேட் லெஜிஸ்டர்ஸ் கேன் ஆல்சோ மேக் ப்ரொவிஷன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஆல் மேட்டர்ஸ் ரிலேட்டிங் டு எலெக்ஷன்ஸ் டு த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர்
including the preparation of electoral roll and all other matters necessary for securing their due constitutions. அதாவது மாநில சட்டசபை தேர்தல் சம்பந்தமாக வாக்காளர்களுடைய அந்த பெயர் பட்டியல் தயாரித்தல், தொகுதியை வந்து வரையறை செய்தல், இது எல்லாம் அந்த அரசியலமைப்புக்கு தேவையான மாற்றங்களை சட்டமன்றத்தில் வந்து ஒரு சட்டங்களை இயற்றி நம்ம மாற்றம் அப்படிங்கிறத செஞ்சுக்கலாம். ஓகேவா? குடவோலை வாஸ் த சிஸ்டம் ஆஃப் ஓட்டிங் ஃபாலோடு டூரிங் த சோலா பீரியட் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் சோழர்கள் காலத்தில் குடவோலை அப்படிங்கக்கூடிய அந்த முறைப்படி என்ன பண்ணாங்க, கிராம சபை உறுப்பினர்கள் அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அது ஒன்று, தட் இஸ் ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு எலெக்ஷன் ப்ராசஸ். ஓகே, அட் த நேஷ்னல் லெவல் த ஹெட் ஆஃப் கவர்மெண்ட் த ப்ரைம் மினிஸ்டர் இஸ் எலெக்டட் பை த மெம்பர் ஆஃப் த லோக்சபா த லோவர் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் இன் இந்தியா. அதாவது தேசிய அளவில் அரசாங்கத்துடைய தலைவர் யாருன்னு பார்த்தோம்னா பிரைம் மினிஸ்டர். ஓகேவா? இவர் வந்து இந்தியாவுடைய பாராளுமன்றத்துடைய கீழவை அப்படின்னு சொன்னோம்னா லோக்சபா, அதாவது மக்களவைன்னு சொல்லுவோம். சரியா? அந்த உறுப்பினர்கள் மூலமாக வந்து யார் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. சரியா? நம்மளை மாதிரியே மக்களாட்சி பிரதிநிதித்துவ நாடுகளில் இந்த தேர்தல் அப்படிங்கிறது முக்கியமான பங்கு அப்படிங்கிறது வகிக்குது. வி செலிப்ரேட் நேஷ்னல் ஓட்டர்ஸ் டே ஆன் 25th January இன் இந்தியா. ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி 25th நாள் இந்தியாவில் வந்து பார்த்தீங்க தேசிய வாக்காளர் தினமாக கொண்டாடிட்டு இருக்கோம். ஓகேவா? இன் ரெஸ்பெக்டிவ் டெமோக்ரஸி லைக் அவோஸ் எலெக்ஷன்ஸ் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டண்ட். ஓகேவா? இந்த மக்களாட்சி முறையினால் தேர்ந்தெடுக்கப்படுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. ஓட்டிங் இன் எலெக்ஷன்ஸ் ஆர் த பெஸ்ட் வே டு மேக் யுவர் வாய்ஸ் ஹியர்டு. ஓகேவா? இந்த தேர்தல் முறை மூலமாக மக்களுடைய அந்த கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணுது, அது கொடுத்து கேட்கப்படுது அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட், இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் த நோட்டோ ஒப்பீனியன்ஸ். ஓகேவா? நோட்டோ அப்படிங்கிறது நன் ஆஃப் த அபவ், அதாவது ஒரு ஒரு பர்டிகுலர் கண்டஸ்டன்ஸ் ஒரு 10 or 15 or 5 or 6 ஒரு கண்டஸ்டன்ட் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் எலெக்டர்ஸாக நின்னாங்க அப்படின்னா அவங்க யாரையுமே பீப்புள் வந்து தே டு நாட் லைக் அபவ் த பர்சன்ஸ் அப்படிங்கும்போது தே ஓட்டிங் த நோட்டோ. ஓகேவா? அதான் மேலே இருக்கிற யாருமே எனக்கு பிடிக்கல, அதனால் எனக்கு இந்த எலெக்ஷனில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நோட்டோ இல்லாமல் ஓட்டு போடலாம். ஓகேவா? அதுதான் நோட்டோன்னு சொல்லுவோம். இஃப் த பீப்புள் இன் த டெமோக்ராட்டிக் கண்ட்ரி ஆர் நாட் வில்லிங் டு எலெக்ட் எனி கேண்டிடேட். ஓகேவா? எந்த ஒரு நபரையும் தேர்ந்தெடுக்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் தே கேன் ஓட் ஃபார் த ஆப்ஷன் கால்டு நோட்டோ. அப்போ அவங்க என்ன பண்ணலாம், மேற்கண்ட எவரையும் தேர்வு செய்ய எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி நோட்டோ அப்படின்னு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க, அது வந்து ப்ரெஸ் பண்ணி நோட்டோவில் ஓட் போட்டுக்கலாம். ஓகேவா? ரூல் 49O இன் த கண்டக்ட் ஆஃப் எலெக்ஷன் ரூல்ஸ் இன் 1961 ஆஃப் த இந்தியா டிஸ்கிரைப் திஸ் ப்ரொசீஜர்ஸ். ஓகேவா? இந்திய தேர்தல் நடத்தை விதிகள் 1961 அப்படிங்கக்கூடிய சட்டத்தின் விதி எண் 49-0 இந்த முறையில் வந்து இதை பற்றி விவரிக்கிறாங்க. சரியா? இந்த ஓட்டர்ஸ் பட்டன் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். சரியா? அந்த ப்ளூ கலரில் இருக்கிறது பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுக்கும் சைடில் வெள்ளை கலரில் இருக்கு இல்லையாப்பா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிம்பிளும் அவங்க யார் கண்டஸ்டண்ட்டாக இருக்காங்களோ அவங்களுடைய நேமும் இருக்கும். நாம் இதில் எந்த பட்டனை அமுத்துகிறோம் அப்படின்னா அந்த பட்டனை அமுத்தும் போது அவங்களுக்கு வந்து ஓட்டிங் அப்படிங்கிறது போகும். சரியா? இதுதான் ஓட்டர்ஸ் வெரிஃபைடு பேப்பர் ஆடிட் ட்ரையல். சரியா? அது வந்து இந்த ஓட்டு போடுறோம், இந்த ஓட்டில் போட்ட உடனே இந்த ரவுண்ட் பண்ணி ஒரு மெஷின் காமிச்சிருக்காங்க இல்லையா, அதை விவிபேட் அப்படின்னு சொல்லுவோம். வோட்டர் வெரிஃபைடு பேப்பர் ஆடிட் ட்ரையல், அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாக்காளர் வந்து சரிபார்க்கக்கூடிய காகித தணிக்கை, அதில் வந்து நம்ம யாருக்கு ஓட்டு போட்டிருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஸ்லிப்பு நம்ம வேணும்னா எடுத்து பார்த்துக்கலாம். ஓகேம்மா? ஓட்டர்ஸ் வெரிஃபைடு பேப்பர் ஆடிட் ட்ரையல் VVPAT இஸ் த வே ஃபார்வர்டு டு என்ஹான்ஸ் கிரெடிட்டபிலிட்டி அண்ட் ட்ரான்ஸ்பரன்சி ஆஃப் த எலெக்ஷன் ப்ராசஸ். அதாவது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வேட்பாளருக்கு பெயருக்கு எதிரில் இருக்கக்கூடிய பொத்தான அழுத்தி வாக்கு செலுத்துகிறோம், அந்த வாக்கு வந்து சரியாக பதிஞ்சிருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கிறதுக்காக அறிமுகப்படுத்துனது தான் இந்த VVPAT அப்படின்னு சொல்லுவோம்.
இது எப்போ ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷன் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா திஸ் சிஸ்டம் வாஸ் ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ்டு இன் த 2014 ஜென்ரல் எலெக்ஷன். சரியா, இது வந்து 2014 ஆண்டு நடந்த பொது தேர்தலில் தேர்தல் ஆணையத்தால் வந்து என்ன பண்ணுச்சு, அறிமுகப்படுத்தப்பட்டது தான் இந்த மெஷின். ஓகேவா, விவிபிஏடி அப்படிங்கக்கூடிய அந்த மெஷின் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா, நோட்டோ வாஸ் ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ்டு இன் த ஜென்ரல் எலெக்ஷன் ஹெல்ட் இன் 2014. நோட்டோ அப்படிங்கிற ஓட்டு முன்னாடியெல்லாம் கிடையாது. எப்போ தான் அறிமுகப்படுத்தினாங்கன்னா 2014 தான். இந்தியா இஸ் த 14th கண்ட்ரி இன் த வேர்ல்டு டு இன்ட்ரடியூஸ் நோட்டா. இந்த நோட்டா அப்படிங்கிற ஓட்டை அறிமுகப்படுத்தினதில் வேர்ல்டு உலக அளவில் இந்தியா வந்து 14th நாடு அப்படின்னு சொல்லி நாம் சொல்லுவோம். ஓகேவா, இந்த நோட்டோ அப்படிங்கிற சின்னம் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி தான் இருக்கும், இன்டூ மார்க் இருக்கும். ஓகேவா, கீழே பார்த்தீங்கன்னா இன்ட்டு போட்டிருக்கோம், அது பக்கத்தில் நோட்டோ அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அது நேரம் இருக்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணால் நோட்டோக்கு போயிடும். சரியா, த சிம்பிள் யூஸ்டு வித் நோட்டோ ஆப்ஷன் ஆன் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின்ஸ் இன் இந்தியா. நம்மளோட இந்தியா மெஷினில் இந்த நோட்டோ அப்படிங்கக்கூடிய இடத்துல பட்டனில் யாரும் அந்த பேர் இருக்கும் இல்லையா, கண்டஸ்டன்ட் பேர், அந்த இடத்துல பேருக்கு பதிலாக ஒரு இன்டூ மார்க் அப்படிங்கிறது இருக்கும். சரியா, அதே மாதிரி இந்த கண்டஸ்டன்ட் பக்கத்தில் எல்லாமே ப்ளூ கலர் பட்டன் இருக்கும். நோட்டோவுக்கு நேராக மட்டும் என்ன கலரில் இருக்குன்னா ரெட் கலர் பட்டன் இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட், டைப்ஸ் ஆஃப் எலெக்ஷன் இன் இந்தியா. த எலெக்ஷன்ஸ் ஆர் கிளாஸிஃபைடு இன் டூ டூ டைப்ஸ், ஒன் இஸ் டைரக்ட் எலெக்ஷன், அண்டர் ஒன் இஸ் இன்டைரக்ட் எலெக்ஷன்ஸ். இந்தியாவில் இருக்கக்கூடிய தேர்தல் வகைகள் அப்படிங்கிறத நம்ம ரெண்டு வகையாக பிரிப்போம், ஒன்று நேரடி தேர்தல், இன்னொன்று மறைமுக தேர்தல். ஓகேவா, ஃபர்ஸ்ட் வி டிஸ்கஸ் அபவுட் த டைரக்ட் எலெக்ஷன்ஸ். பீப்புள் டைரக்ட்லி ஓட் ஃபார் த கேண்டிடேட்ஸ் இன் த ஃப்ரே அண்ட் எலெக்டட் தைய ரெப்ரன்ஸ்டேட்டிவ்ஸ். நேரடி தேர்தல் அப்படிங்கிறது வாக்காளர்கள் வந்து தங்களுடைய பிரதிநிதிகளை தாங்களே வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய முறை அப்படின்னு சொல்லுவான். த ஃபாலோயிங் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டைரக்ட் எலெக்ஷன்ஸ் இன் விச் பீப்புள் ஓவர் த ஏஜ் ஆஃப் 18 இயர்ஸ் பார்ட்டிசிபேட் இன் த எலக்ட்ரல் ப்ராசஸ் பை காஸ்டிங் தைய ஓட்ஸ். 18 வயசு முடிஞ்ச பூர்த்தி அடைஞ்ச மக்கள் நேரடியான தேர்தல் முறையில் பங்கு பெற்று தங்களுடைய வாக்குகளை வந்து பதிவு செய்வாங்க. சரியா, இதுதான் வந்து டைரக்ட் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். லோக்சபா எலெக்ஷன்ஸ் இன் விச் த மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் ஆர் எலெக்டட். மக்களவை தேர்தலில் நாடாளுமன்ற உறுப்பினர்களை, அதாவது எம்பிஸ்ன்னு சொல்லும் இல்லையா, அவங்கள வந்து இந்த நேரடி தேர்தல் முறை மூலமாக தான் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. எலெக்ஷன்ஸ் டு த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் இன் விச் த மெம்பர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் ஆர் எலெக்டட். சட்டமன்ற தேர்தலில் சட்ட பேரவை உறுப்பினர்கள், அதாவது எம்எல்ஏஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்களையும் நேரடி தேர்தல் முறை மூலமாக தான் தேர்ந்தெடுக்கப்படுறோம். எலெக்ஷன்ஸ் டு த லோக்கல் கவர்னிங் பாடிஸ் சச்சஸ், வாட் ஆர் த லோக்கல் கவர்னிங் பாடிஸ் மீன்ஸ் வில்லேஜ் பஞ்சாயத், டவுன் பஞ்சாயத், முனிசிபாலிட்டிஸ், மல்டி முனிசிபல் கார்பரேஷன்ஸ் எக்ஸெட்ரா. ஓகேவா, ஆர் கண்டக்டட் பை த ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன். அதாவது ஊராட்சி, பேராட்சி, நகராட்சி, மாநகராட்சி மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேர்ந்தெடுக்கக்கூடிய தலைவர்களை அந்த மாநில தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறவங்க நேரடி தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா, த மெரிட்ஸ் ஆஃப் டைரக்ட் எலெக்ஷன்ஸ் ஹேஸ் த ஓட்டர்ஸ் எலெக்ட் தையர் ரெப்ரன்ஸ்டேட்டிவ்ஸ் டைரக்ட்லி. டைரக்ட் எலெக்ஷன்ஸ் ஆர் கன்சிடர்ட் டு பி அ மோர் டெமோக்ரட்டிவ் மெத்தட் ஆஃப் எலெக்ஷன்ஸ். வாக்காளர்கள் வந்து தங்களுடைய பிரதிநிதிகளை நேரடியாக தேர்ந்தெடுக்கிறதுனால வலுவான மக்களாட்சி கொண்டதாக இந்த முறை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா, இட் எடுகேட்ஸ் பீப்புள் ரிகார்டிங் த கவர்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஹெல்ப்ஸ் இன் சூசிங் த அப்ரோப்ரியேட் கேண்டிடேட்ஸ். அரசாங்க நடவடிக்கைகளை பற்றி விழிப்புணர்வும் தகுதியான பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிறதுக்கும் மக்களுக்கு வந்து கற்பிக்கப்படுது அப்படின்னு சொல்லுவோம். ஆல்சோ இட் என்கரேஜ் பீப்புள் டு பிளே அண்ட் ஆக்டிவ் ரோல் இன் பாலிடிக்ஸ். மேலும் மக்கள் வந்து அரசியலை முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறதுக்கும் ஊக்கம் அளிக்குது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த தேர்தல் பிரச்சாரத்தைப்படி ஒவ்வொருத்தரும் செய்யக்கூடிய மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் அப்படிங்கிறத நமக்கு என்ன பண்ணுவாங்க, பிரச்சாரம் அப்படிங்கிற பேரில் சொல்லுவாங்க. அதுலேருந்து மக்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம். ஓகேவா, தெரிஞ்சுக்கலாம். இட் எம்பவர்ஸ் பீப்புள் அண்ட் மேக்ஸ் த ரூலர்ஸ் அக்கௌண்டபிள் ஃபார் தைய ஆக்ஷன்ஸ். மக்களை தீவிரமாக அரசியல் நடவடிக்கைகளில் வந்து ஈடுபடுறதுக்கும் இந்த முறை தூண்டுது. டிமெரிட்ஸ், டைரக்ட் எலெக்ஷன்ஸ் ஆர் வெரி எக்ஸ்பென்சிவ். நேரடியான தேர்தல் முறை அப்படிங்கிறது அதிகமான செலவு கொண்டதாக இருக்கும். இல்லட்ரேட் ஓட்டர்ஸ்
sometimes get misguided by false propaganda. எழுத்தறிவில்லாத வாக்காளர்கள் வந்து பொய்யான பரப்புரைகள் செய்யறதுனால தவறாக வழிநடத்தப்படலாம். Campaigning based on caste, religion and various other sectional and consideration pose serious dangers. அது மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் ஜாதி மதம் மற்றும் இன்ன பிற பிரிவுகளுடைய அடையாளம் கொண்டு நடத்தப்படக்கூடிய பிரச்சாரங்களாலும் பொய்யான பரப்புரைகளாலும் தவறாக மக்கள் வந்து வழிநடத்தப்படலாம். Since conducting direct elections is a massive exercise, ensuring free and fair elections at every polling station is a major challenge to the election commission. நேரடியான தேர்தல் நடத்துவது அப்படிங்கிறது மிகப்பெரிய பணியாக இருக்கனால ஒவ்வொரு வாக்கு மையங்களையும் சுதந்திரமான அதே நியாயமான தேர்தல் முறை அப்படிங்கிறது உறுதி செய்யறது எலெக்ஷன் கமிஷனை பொறுத்தவரையும் மிகப்பெரிய சவாலாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். They are instances of some political candidates influencing the voters through payments in the form of cash, goods or services. சில அரசியல் கட்சி வேட்பாளர்கள் வந்து வாக்காளர்களுக்கு என்ன பண்ணுறாங்க, பணம் பொருள் அல்லது ஏதாவது பணிகள் மூலமாக தங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி மக்கள்கிட்ட இருந்து ஓட்டு வாங்கிடுறாங்க. எலெக்ஷன் கம்பானியன் சம்டைம்ஸ் ரிசல்ட்ஸ் இன் வயலன்ஸ் டென்ஷன் லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம்ஸ் அண்ட் அஃபெக்டட் த டே டு டே லைஃப் ஆஃப் த பீப்புள். தேர்தல் பரப்புரையின் போது சில நேரங்களில் வன்முறை பதற்றம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்பட்டு மக்களுடைய அன்றாட வாழ்க்கை முறை அப்படிங்கிறது பாதிக்கப்படுது. ஓகேவா? நெக்ஸ்ட், இன்டைரக்ட் எலெக்ஷன்ஸ். The voters elected their representatives who in turn elect their representatives. This method of election is followed by the election of President of India. அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய பிரதிநிதிகள் வாக்களித்து அவங்க அவங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு லீடரை தேர்ந்தெடுப்பாங்க. இதுதான் வந்து மறைமுக தேர்தல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதில் நேரடியாக மக்கள் வந்து வாக்களிக்கிறது கிடையாது. சரியா? குடியரசுத் தலைவர் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலமாக தான் எலெக்ட் பண்ணுறாரு. இதில் இருக்கக்கூடிய மெரிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் எலெக்ஷன்ஸ் ஆர் லெஸ் எக்ஸ்பென்சிவ். இது வந்து நடத்துறதுக்கு ரொம்ப குறைஞ்ச செலவு தான் ஆகும். இட்ஸ் மோர் சூட்டபிள் டு எலெக்ஷன் இன் லார்ஜ் கண்ட்ரி. மிகப்பெரிய நாடுகளில் இந்த மறைமுக தேர்தல் அப்படிங்கிறது நமக்கு வந்து சாத்தியமான ஒரு மெத்தடாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து டிமெரிட்ஸ் ஆஃப் திஸ் மெத்தட். ஓகே, இஃப் த number of voters is very small, there exists a possibility of corruptions, bribery, horse trading and other unfair activities. வாக்காளர்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கிறனால ஊழல் கையூட்டு குதிரை பேரம் இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். சரியா? நடக்கிறதுக்கு. இட் ஈஸ் லெஸ் டெமோக்ராட்டிக் பிகாஸ் பீப்புள் டு நாட் ஹாவ் எ டைரக்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு எலக்ட் பட் தே இன்ஸ்டிட் டு இட் த்ரூ தயர் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். இங்கே வந்து மக்கள் வந்து தங்களுடைய பிரதிநிதிகளை நேரடியாக தேர்ந்தெடுக்காமல் அதுக்கு மாறாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மூலமாக இங்கே வந்து தேர்ந்தெடுக்கப்படுது. சரியா? அதனால் இது வந்து மக்களாட்சி அப்படிங்கிறது குறைஞ்சு காணப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ திஸ் மே நாட் ரிஃப்ளெக்ட் த ட்ரூ வில் ஆஃப் த பீப்பிள். இங்கே வந்து மக்களுடைய உண்மையான விருப்பம் அப்படிங்கிறது பிரதிபலிக்காமல் கூட போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? டுடே The class is over now. Tomorrow we discuss the continuation of this.